மறுமுகம், இது மறைக்கப்பட்ட முகம். எந்த ஒன்றும் அதன் மறுபுறத்தில் வேறொன்றை கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அவை ஒரு நாள் வெளிவந்தே தீரும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தாலா வபரகாத்து. அன்பான சகோதரர்களை, இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா, நொறுங்கி கிடக்கும் சமுதாயமும் நொறுக்க வேண்டிய தலைமையும். இந்த தலைப்பின் கீழே பார்க்க போகிறோம். ஆப்கானிஸ்தானிலே அடிபட்டோம், மிதிப்பட்டோம், உதைப்பட்டோம். பர்மாவிலே விடவில்லை, விரட்டி விரட்டி வெளுத்தீங்க. ஓடி ஓடி ஒளிஞ்சவங்களையெல்லாம் துரத்தி துரத்தி கொன்னீங்க. காஷ்மீரில் கண்ட இடமெல்லாம் சுட்டிங்க, கடுமையான முறையில் தண்டிச்சிங்க. சிரியா மக்களை பல வருடங்களாக விட்டு வைக்கவில்லை, பகை வெறியை போல தீர்த்து கட்டுனீங்க. ஈராக்கில் அப்பாவி மக்களையெல்லாம் அழிச்சு கொன்னீங்க. எத்தனையோ மக்களை இருந்த இடம் தெரியாமல் ஆக்குனீங்க. சுவடு தெரியாமல் எத்தனையோ பேர் துளைக்கப்பட்டார்கள் துப்பாக்கி குண்டுகளால். இலங்கையிலையும் விட்டு வைக்கலை எங்கள் முஸ்லீம் சமுதாயத்தை. விரட்டி விரட்டி வேட்டையாடுனீங்க, வெளுக்க வெளுக்க குண்டு குமிச்சிங்க. முதுகில் சாட்டையடி, நெஞ்சில் குண்டு பாயுது, மண்டையில் ட்ரில்லர் மிஷின் ஓட்ட போடுது. சின்ன குழந்தைய கூட விட்டு வைக்கலை, குண்டு குமிச்சிங்க. நாங்களெல்லாம் அனாதைகளாக்கப்பட்டு நிற்கிறோம். எங்களை காப்பதற்கு யாரும் இல்லை. இறைவா, எங்கள் நபிநாதர் அண்ணல் நபிநாதர் மஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருந்தால் எங்களை விட்டிருப்பார்களா? இவ்வாறு கண்ணீர்களோடும் கதறல்களோடும் பிஞ்சு குழந்தைகளின் பிஞ்ச நெஞ்சுகளோடும் எங்களை விட்டிருப்பார்களா? எங்கள் அருமை நபிநாதர் மஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோடு இருக்கவில்லை. அவர்களை விட்டு சென்ற அபூபக்கர் துணிந்து நின்றார். யாரும் எதிர்பாராத விதமாக எதிரிகளை துவம்சம் செய்தார். அமைதியின் சிகரம், எளிமையானவர், எந்த விதமான ஒரு ஆடாம்பர வாழ்க்கையும் இல்லாதவர். இவரா தலைமையேற்று இந்த இஸ்லாமிய படையை நடத்தப் போகிறார் என ஏளனம் செய்தவர்களுக்கு மத்தியில் எழுந்து நின்றார். ஏழைகளுக்கு வரி கொடுக்காதவர்களின் உயிர் என் வாளுக்கு இரையாகும் என்று சொன்னார். காக்கப்பட்டோம், கூட இருந்த முஸ்லிம்கள் எல்லாம் காக்கப்பட்டோம். அடுத்து வந்தார் எங்கள் சிங்கம், அன்று வாழ்ந்த மக்கள்களின் சொக்க தங்கம், எங்கள் அருமை உயிர். எங்களால் இன்றளவும் எல்லளவு கூட அவர் மீது குற்றம் சாட்ட முடியாத அளவுக்கு இமயமலையளவு நாங்கள் மரியாதை செய்யும் எங்கள் உமர் ரலியல்லாஹு தாலா அன்ஹு அந்த பெயரை கேட்டவுடனேயே பாரசீகம் படவடக்கும், உபமாபுரி நொறுங்கி போகும். விரட்டி அடித்தார்கள், எந்த முஸ்லீமும் பாதிக்கப்படவில்லை. எங்களுக்கென ஒரு தலைமை இருந்தது, ஏங்கி நின்ற சமுதாயத்திற்கென ஒரு தலைமை இருந்தது. எவராலும் எதிர்த்து நிற்க முடியாத தலைமை. எங்கும் நீதம், எங்கும் நீதம். நீதமான ஒரு படை அழகான முறையிலே வழி நடத்தினார்கள். இதே போன்ற ஒரு எந்த ஒரு சூழ்நிலையிலும் எங்களை தவிக்க விடாத தலைமை. இன்று நாங்களோ அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு எங்கள் உமர் இல்லை. எங்கள் அழியாவது இருந்திருக்க வேண்டாமா? எங்களுடைய சமுதாயத்தில் தவறு செய்பவன் முஸ்லீமாக இருந்தாலும் அவனுக்கு எதிராகவும் போர் தொடுப்பேன் என இன்னொரு முஸ்லீமின் உயிரை காப்பதற்காகவும், அல்லாஹுவிற்காக ஏழை எளியவர்களின் பாதுகாப்பிற்காகவும், நியாயத்திற்காகவும் போர் தொடுத்தார்களே எங்கள் மாவீரர் ஹைதர் எனும் சிங்கம் அலீர் அலி அல்லாஹு தாலா அன்ஹு அவர்களாவது இருந்திருக்க வேண்டாமா? ஒரு உமர், ஒரு அலி, ஒரு உஸ்மான், ஒரு அபூபக்கர் இவர்களாவது இருந்திருக்க வேண்டாமா? தலைமையற்று நிர்கதியற்றவர்களாய் இன்று நிற்கிறோம். ஒரே ஒரு சின்ன உதாரணம்தான், சிறியதாக ஒரு தீப்பொறிதான் அரபு நாட்டிலே பத்தி கொண்டது. எங்களை எள்ளி நகையாடியவர்களை, எங்களை பார்த்து ஏளனமிட்டு சிரித்தவர்களை, எங்களை புற்பூச்சிகளைப் போல, வண்டுகளைப் போல, கொசுக்களைப் போல, ஈக்களைப் போல, ஒரு சாதாரண தூசிகளைப் போல பார்த்தவர்களை துவம்சம் செய்தார்கள். ஒரு வார்த்தை தான் தட்டி கேட்டார்கள். இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் இமயமலையளவு மகிழ்ச்சிக்கு தள்ளப்பட்டார்கள். எங்களுக்கு ஒரு தலைமை வேண்டும், நிச்சயமாக ஒரு தலைமை வேண்டும், நீதமான ஒரு தலைமை வேண்டும், உயர்ந்த தலைமை வேண்டும். எங்கள் உமர் அலியைப் போல, எங்கள் அபூபக்கரை போல, எங்கள் அலியைப் போல, எங்கள் அருமை நபிநாதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழியிலே எங்களுக்கு ஒரு தலைமை வேண்டும். காத்திருப்போம், வெகு விரைவில் நாங்கள் உதவி செய்யப்படுவோம் என நம்பியிருப்போம். எங்கே இருக்கிறீர்? எங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய எங்கள் மகதியே, எங்கே இருக்கிறீர்? விரைந்து வா, விரைந்து வா, சமுதாயம் உன்னை தேடுகிறது. உன் கையில் எங்கள் கையை கொடுப்பதற்கு ஏங்கி நிற்கிறோம்.
எங்கு இருக்கிறாய்? விரைந்து வா, எங்கள் மகதியே, விரைந்து வா, எங்களுக்கு தோள் கொடு, எங்களுக்கு தோள் கொடு, உன்னோடு சேர்ந்து கொள், உன்னோடு சேர்ந்து உயிரையும் உச்சமென கருதி அங்கேயே விட்டு விடுகிறோம். உனக்காக உயிரையும் கொடுப்போம். எந்த சூழ்நிலையிலும் உன்னிடம் பையத்து கொடுப்பதிலிருந்து வெளியாக மாட்டோம். அந்த நீதமான படையுடன் வா, எங்களை சேர்த்துக்கொள். உன்னுடைய வருகையை எதிர்பார்த்தவர்களாக உங்களுக்காக காத்திருப்போம். அரபு நாடுகள் ஒரு சின்ன முயற்சி தான் எடுத்தாங்க. ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், இந்தியாவில் உள்ள இந்து முன்னணியில் உள்ள யாராக இருக்கட்டும், ஆடி போய்த்தாங்க. பாரத பிரதமர் முதல் பாப்பான்களில் உள்ள யாவரும் மன்னிப்பு கேட்டார்கள், கையெடுத்து கும்பிட்டார்கள், காலில் விழவும் தயாராக இருக்கிறோம் என்றார்கள். இதே போன்று எங்களுக்கு ஒரு தலைமை மட்டும் இருக்குமாயின், எங்கு உள்ள முஸ்லீம்களுக்கும் ஒரு பிரச்சனை வருமாயின், அவர்கள் ஒரு குரல் கொடுப்பார்களாயின், நாங்கள் காக்கப்படுவோம், அழிக்கப்பட மாட்டோம், வாழ்நாள் முழுவதும் காக்கப்படுவோம். எங்கள் இறைவனை தொழுவதிலிருந்தும், எங்கள் இறைவனுக்காக நாங்கள் நோன்பு நோற்பதிலிருந்தும், ஜும்மா தொழுகைகளை பள்ளியிலே நிறைவேற்றுவதிலிருந்தும் ஒருபொழுதும் பின்வாங்கப்பட மாட்டோம், முழுமையாக பாதுகாக்கப்படுவோம். அந்த தலைமைதான் எங்கள் மகதி. எங்கிருக்கிறீர்? விரைந்து வா எங்களைக்காக. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.